வணக்கம். தமிழ் திரையுலகில் கதாநாயக அந்தஸ்தை நகைச்சுவை நடிகர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு அரிய செய்தி. இப்போவும் கூட அந்த இது தொடர்றது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அது எப்படி? ஹீரோ வேற, நகைச்சுவை நடிகர் வேற, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த பெருமையை உருவாக்கிய சிறப்பு கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுக்கு தான் உண்டு. கூத்தாடிகள் என்ற பெயர் இருந்ததை மாற்றி திரைக்கலைஞர்களை கலைஞர்கள் என்று அழைக்கச் செய்தவர் என்.எஸ். கிருஷ்ணன் தான். பழைய ஒருங்கிணைந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நாகர்கோயிலுக்கு அருகில் ஒழுகுனிசேரி என்ற கிராமத்தில் 1908 பிறந்தவர்தான் சுடலைமுத்து இசக்கியம்மாள் தம்பதியினுடைய மகனாக பிறந்தவர்தான் நம்முடைய நாகர்கோயில் சுடலைமுத்து கிருஷ்ணன். இப்படி சொல்கிறத கண்ணதாசன் ஒரு தடவை சொன்னார், என்.எஸ். கிருஷ்ணன் என்பதையே என் என்பது நகை, எஸ் என்பது சுவை, கே என்பது கிருஷ்ணன், நகை சுவை கிருஷ்ணன் என்று அவர் சொன்னது அற்புதமாக இருந்தது. எளிய குடும்பத்தில் பிறந்தார். தந்தையார் தபால் வண்டியிலே திருவிதாங்கூரிலிருந்து வரக்கூடிய அந்த தபால் வண்டியிலே வருகின்ற தபால்களை ஊர்தோறும் சேர்த்து அதன் மூலம் வருமானம் ஈட்டினார். குடும்பம் நடத்த அந்த வருமானம் போதவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் அவருடைய தாயார் சிறிதாக பலகார கடை வைக்க அந்த பலகாரங்களை எடுத்துக்கொண்டு விற்க சென்றவர் நம்முடைய என்.எஸ். கிருஷ்ணன். எங்கே விற்க போனார் என்றால் நாடக கொட்டைகளில் விற்கப் போனார். அதனால்தான் அவருக்கு அந்த நாடக பாட்டுகளும் மற்றவையும் சிறு வயதிலிருந்தே மனதில் பதிந்தன. பள்ளிக்கூடம் சென்றதில்லை. பள்ளிக்கூடமெல்லாம் அவருக்கு நாடகக்கூடம் தான். அதனால்தான் திரும்பி பார்க்கிறேன் என்று சகசரநாமம் அவர்கள் எழுதிய நூலிலும் சரி, எனது நாடக வாழ்க்கை என்று டி.கே. சண்முகம் அவர்கள் எழுதிய நூலிலும் சரி, என்.எஸ். கிருஷ்ணனை பற்றி தனியாக ஒரு பகுதியை குறிப்பிட்டிருப்பார்கள். புதிதாக வந்தார் அவர். குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆசிரியர், நாடக வகவாதியார். அப்போது அவரும் உட்கார்ந்திருந்தார். சற்று நேரம் கழித்து ஆசிரியர் தண்ணீர் குடிக்க சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது அந்த புதிதாக சேர்ந்த பையன் மற்ற பிள்ளைகளுக்கு பாட்டு பாடி பாடம் நடத்துவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, உனக்கு எப்படி இது தெரியும் என்று கேட்க, நான் நாடக கொட்டையிலேயே வளர்ந்தவன் என்று சொன்னாராம். அவர்தான் என்.எஸ். கிருஷ்ணன். என்.எஸ். கிருஷ்ணன் இப்படியாக நம்முடைய டி.கே. சண்முகம் அவர்கள் குழுவில் வளர்ந்ததோடு மட்டுமல்லாமல் திரையுலகுக்கு வந்த பிறகு செய்த சாதனைகள் தான் ஆச்சரியம். அதாவது மேனகா என்ற படமும் சதிலீலாவதி படமும் அவருடைய திறமையை தனித்திறமையாக காட்டின. அவருக்கு சரியான ஜோடியாக சேர்ந்தவர் யார் என்று கேட்டால் டி.ஏ. மதுரம், தஞ்சாவூரைச் சேர்ந்த டி.ஏ. மதுரம். அதனால் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்துன்னு சொல்கிற பாரதி பாட்டுக்கு பொருத்தம் அவர்றவங்க இவங்க ரெண்டு பேர் தான். அந்த அம்மாவும் திறமை வாய்ந்தவர்கள். பாடவும் நடிக்கவும் ஆடவும் எழுதவும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு பெண்மணி அவர்கள். அதனால தான் நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணின்னு கூட பாட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கு இப்போ அவங்களே பாடியிருக்க மாதிரி இருக்கும். நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் செய்த சாதனைகள்னு பார்த்தா நடிப்பு மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கினார். அதாவது நாடகத்தில் படம் வரையணுமா வரைவார், பாட்டு பாடணுமா பாடுவார், நடிக்கணுமா நடிப்பார், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணுமா பண்ணுவார். எல்லா வேலைகளும் தெரிந்த அவர் ஒரு ஆச்சரியகரமான மனிதராக இருந்தார். நாடக குழு வைத்திருந்தார், எல்லாரையும் அதில் பயன்படுத்திகிட்டு இருந்தார். அதில் குறிப்பாக புளிமோட்டை ராமசாமி, சி.எஸ். பாண்டியன், காக்கா ராதாகிருஷ்ணன், அந்த பேர் வச்சதே அவங்க தாங்க. மங்கையர்கரசி படத்தில் போய் காக்கா பிடிக்க சொன்னோடனே காக்காயவே பிடிச்சிட்டு வந்துடுவார். காக்கா பிடிச்சி அரண்மனையில் வேலை கிடைக்கும்னு சொன்னால் காக்காயவே கையில் பிடிச்சிட்டு வந்து டி.ஏ. மதுரத்தை காட்டுவார். அதனால தான் ராதாகிருஷ்ணன் காக்கா ராதாகிருஷ்ணன் ஆனார். இதெல்லாம் இவங்ககிட்ட வளர்ந்த பிள்ளைகள் இவங்கள் எல்லாருமே. அதே போல் இவர் பாடுகின்ற திறமையும் உண்டு, இசைஞானமும் அற்புதமாக உண்டு. படம் தயாரித்தார். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஆந்தாலஜி அப்படிங்கிறோம், ஒரு நாலஞ்சு படங்களை சேர்த்து கொண்டு வருது, ஒரே டிக்கெட்டில் ரெண்டு படம், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் செஞ்சு காமிச்ச பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டால் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு உண்டு. இவர் இயக்குநராக இருந்தார், கதை வசனம் எழுதுவார், திரைப்படம் எடுத்தார். மணமகள் படம் வந்து இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எடுத்த படம்.
ஆச்சரியத்தில் ஆச்சரியம், எல்லா திறமையும் உண்டு. ரஷ்யா போயிட்டு வந்தார். ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா, முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் பதவியேற்ற போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்கள் அமைச்சரவையில் இப்போது என்.எஸ்.கிருஷ்ணன் உயிரோடு இருந்தால் அவருக்கு என்ன பதவி கொடுப்பீர்கள், எந்த துறையை அவருக்கு ஒதுக்குவீர்கள், எந்த அமைச்சராக அவரை பதவியேற்க செய்வீர்கள். அதற்கு எம்ஜிஆர் சிரித்து கொண்டே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அவர் உயிரோடு இருந்தால் அவரல்லவோ முதலமைச்சராயிருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமில்லை, வெறும் சாதாரண நகைச்சுவை நடிகர் இல்லை, ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவரிடத்தில் உண்டு. நாகர்கோயிலில் மிகப்பெரிய மதுரா பவனத்தை உருவாக்குகிறார், எல்லோரும் வருகிறார்கள், எல்லோருக்கும் உணவு கொடுக்கிறார், சிறப்பு ரயில்கள் விடப்படுகின்றன. அந்த நேரத்தில் எம்கே தியாகராஜ பாகவதர், எம்கேடி என்று புகழ்பெற்ற அந்த கால சூப்பர் ஸ்டார், அவர் வருவாரா மாட்டாரா, இவர்களுக்குள் மனவேறுபாடு என்று உண்டு என்று சொல்லி கொண்டிருந்த போது அவர் வந்து விட்டார். தமிழகமே திரண்டு வந்தது போல் கூட்டம் அங்கே. அப்போது இவர்கள் சேரமாட்டார்கள் சேரமாட்டார்கள் என்று பேசிக்கொண்டிருந்த போது கலைவாணர் என்.எஸ்.கிருஷ்ணன் என்ன செய்தாராம், டி எம்கேடி அவர்களை மேலே கூட்டு வந்தாராம். கூட்டு வந்து பத்திரிகையாளர்கள்லாம் கூட்டி நிப்பாட்டினாரா, இருங்க 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 இருங்க, எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, எங்களுக்கு இல்லை கருத்து வேறுபாடே வராதுங்க, ஏன் தெரியுமா, இந்த பாருங்கள் இங்கே வா அப்படின்னு சொல்லி டிஎ மதுரத்தை கூப்பிட்டார். டிஎ மதுரத்தை கூப்பிட்டு அவரையும் நிப்பாட்டிக்கிட்டார். இப்போ இந்த பக்கம் மதுரம், டிஎ மதுரம், நடுவில் என்.எஸ்.கிருஷ்ணன், இந்த பக்கம் தியாகராஜ பாகவதர். இப்படி நிப்பாட்டிட்டு இப்போ ஃபோட்டோ எடுங்க, எடுத்தீங்களா, எங்களுக்குள்ளே சண்டை இல்லை தெரியுதா சொல்லிவிட்டு அதுக்கு மேலே ஒன்று சொன்னாருங்க. இவர் பேர் என்ன, எம்கேடி, அதாவது எம்கே தியாகராஜ பாகவதர். இது இப்போ எங்கள் மூணு பேரையும் சேர்த்து பாருங்கள், எம் மதுரம், கே கிருஷ்ணன், டி தியாகராஜன், எம்கேடி. நாங்கள் பேர்லேயும் ஒன்றாத்தான் இருக்கோம், ஊர்லேயும் ஒன்றாத்தான் இருக்கோம்னு சொன்னோன்னே மக்கள் கரகோஷத்தில் அப்படியே மகிழ்ந்து போனார்களாம். எப்படி அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடியாக செய்யக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. அம்பிகாவதி படத்தில் இவர் நடித்திருக்கும் போது தான் இவர் மறைந்து போகிறார். அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் இவருக்கு சிலை வைத்திருப்பதாகவும் காட்டுவார்கள். எல்லா வகையான திறமையும் கொண்ட நல்ல ஒரு கலைஞர் கலைவாணர் என்.எஸ்.கிருஷ்ணன் அவர்கள். அதனால தான் உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் நகைச்சுவை நடிகர்களுக்கு செலவு வச்சுருக்காங்க. ஒருவர் லண்டனில் பிறந்து ஹாலிவுட்டை கலக்கிய சார்லி சாப்ளின், மற்றவர் உலகின சேரிலே பிறந்து தமிழக மக்களின் உள்ளங்களில் கொள்ளை கொண்ட கலைவாணர் என்.எஸ்.கிருஷ்ணன். அவரை நாம் எப்போதும் மகிழ்ச்சியாய் போற்றுவோம், நகைச்சுவையால் வாழ்த்துவோம், நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.